மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த ரகங்களை வாங்கி சேமியுங்கள். ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன். தலைவரே கொஞ்சம் கலாய்க்கு எல்லாரும் கிளாமர் அது மட்டும்தான் நாம பாக்குறோம் பட் தி வர்க் தட் கோஸ் பிஹைண்ட் இஸ் ஹலோ சினிமா உடன் வியூவர்ஸ், நான் ஷர்ணிதா. என்னோட இருக்கிறது மாஸ்டர் படத்தோட மிக முக்கியமான ஸ்டூடெண்ட் கௌரி கிஷன் தான் இருக்காங்க. ஹாய் ஹாய் ஷர்ணிதா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் 96 படத்தோட தீவிர ரசிகர்கள் கூட்டம் அப்படி இருக்கும் இல்லைங்களா? உங்களுக்கு வந்து பசங்க மட்டும் இல்ல, பொண்ணுங்களுமே வந்து வேற லெவல் ஃபேன்ஸ். அண்ட் ஐ அம் டெஃபினெட்லி ஒன் ஆஃப் தோஸ். தட் மீன்ஸ் அ லாட் டு மீ பிகாஸ் நானும் அப்படிதான். ஐ கேர்ள் கிரஷ் ஆன் கேர்ள்ஸ் மோர் தென் தி அதர் ஜெண்டர். அதனால இப்படி சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. பட் ஆனால் அது வந்து உங்களை பட்டர் பண்றதுக்காகல, நான் உண்மையா சொன்னேன். தேங்க்யூ ஷர்ணிதா. ஸோ ஆஃப்டர் 96 கௌரி நிறைய படம் பண்ணவே இல்லை அப்படின்ற ஒரு டாக் இருந்தாலே எனக்கு தெரியல. பட் நீங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய சூஸ் பண்ணலாமங்க அப்படின்ட்டு. பட் அதுக்கப்புறம் மாஸ்டர் இல்லைங்களா, ஸோ இதில் வந்து விஜய் இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியாது. அப்படிதான் நீங்கள் படம் ஸ்கிரிப்ட் கேட்டீங்க அப்படின்னாங்க. பட் ஓகே டு தி ஸ்கிரிப்ட் எதனால சொன்னீங்க? யா, விஜய் இருக்கிறதுன்னு ஐ மீன் அது தட் வாஸ் நாட் வை ஐ சோஸ் தி ஸ்கிரிப்ட். எனக்கு என்னென்னா எல்லாருக்கும் ஜஸ்ட் ஒரு ஸ்கோப் இருக்கணும், அந்த ஸ்கிரிப்டுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கணும். அதெல்லாம் நம்ம எவ்ரி ஆக்டர் வில் லுக் அட் தட். பட் விஜய் படம் போது நிறைய ரீச் வரும். அண்ட் சாந்தனு கீப் சேயிங் தட் எல்லா வீட்லேயும் வந்து சேரும் நம்ம ஃபேஸ் இல்லை நம்ம ஸ்டோரி. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப எல்லாமே எனக்கு அமைஞ்சிருக்கு. அப்போ கண்டிப்பாக விஜய் சார் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பார்ல ஆல் தோஸ் அவர் பண்ண லூட்டி காலேஜ் ஸ்டோரி பங்க் அண்ட் ஆல். ஆமாம், ஸோ அவர் ஷேர் பண்ண விஷயங்கள். அண்ட் அதை பற்றி கேட்கறதுக்கு முன்னாடி, ஹவு டிட் யூ பிரேக் த ஐஸ்? போனோடனே விஜய் சார் பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் டே, ஃபர்ஸ்ட் டைம். ஹவு டிட் யூ இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் ஆர் வாட் ஹேப்பன்? எஸ், ஃபர்ஸ்ட் டே ரொம்ப டென்ஷனில் இருந்தேன். ஐ வாஸ் வெரி நர்வஸ் அண்ட் அந்த பதட்டம் நிறையாவே இருந்தது பிகாஸ் என் ஃபர்ஸ்ட் சீனே அவர் கூட. அதுவும் ரொம்ப க்ரூஷியலான ஒரு சீக்வன்ஸ். ஸோ லோகேஷ் சார்கிட்டையும் சொன்னேன், சார் எப்படி சார்? ஸோ ஹி சட், அவர் கொஞ்சம் இதுவாக இருந்தார். ஸோ ஹி சட் டோன்ட் வரின்னு சொன்னார். பட் விஜய் சார் என்னை பார்த்த உடனே என்கிட்ட வந்துட்டு 96 பற்றி பாராட்டினார். லைக் ஹீ டுக் தி எஃபர்ட் டு பிரேக் தி ஐஸ் பிகாஸ் ஐ ஃபீல் லைக் என் ஃபேஸ்லேயே தெரிஞ்சிருக்கும் என் டென்ஷன். பட் ஹி வாஸ் நைஸ் இனஃப் டு மேக் மீ ஃபீல் பெட்டர். அண்ட் ஐ ஃபீல் லைக் growing actors like me இதெல்லாம் ரொம்ப பெரிய மோட்டிவேஷன். ஸோ என்ன சொல்லுங்கள்? அண்ட் ஆமாம், 96 பார்த்தேன், ரொம்ப நல்லா பண்ணீங்க, எப்படி இருக்கீங்க? ஸோ அப்படியே ஆரம்பிச்சிச்சு, நான் பேச ஆரம்பித்தேன். பட் இட்ஸ் தட் ஸ்மால் திங்ஸ் தட் ரியலி சேஞ்ச். அண்ட் தென் அம்மா அப்பா கிட்ட பேசி அந்த ஒரு கம்ஃபர்ட்டே க்ரியேட் பண்ணார். ஸோ இட்ஸ் பின் அ கம்ப்ளீட் ஆனர் டு ஒர்க் வித் சம்படி லைக் ஹிம். அதுக்கப்புறம் நம்ம ட்ராவல் பண்ணும்போது கூட ஸ்மால் திங்ஸ் லைக் அவங்க சீனில் இல்லைன்னா கூட if he has to just give me a counter kuda he'll stand there and give it for me. And such a big actor like him, sometimes I think maybe yaarum ivvi panna mattaanga, that's just him. Nice. And edho or adathula thalapathi munnadi namu nikkrom abindru or feel adu engiyadhu vandru appadi paathu rasichikitte irukra oru idu eppavadhu neenga scene marandittu thalapathiye paathutirukla. Ama avar enna pannalum style ah da irukku. As in சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இல்லை ஸ்டைலாக இருக்கும். ஸோ ஐ ஃபீல் லைக் தட் இஸ் இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அண்ட் டிசிப்ளின். நம்ம சொல்லுவோம் அவர் கிளாமரா இப்போ ஆயிட்டார் இதுதான் அதுதான். பட் ஐ திங்க் வி ஷுட் ஆல் அப்ரிஷியேட் ஹிம் ஃபார் தி ஹார்ட் ஒர்க் தட் ஹீ புட்ஸ் பிஹைண்ட் பிகாஸ் நிறைய விஷயங்கள் ஹீ வில் டேக்கன் கிளாஸஸ் ஃபார் எவ்ரி திங், ஃபைட்டாலும் டான்ஸ்னாலும் அதெல்லாம் இன்பானாக வராது. யூ ஹாவ் டு மென்டர் யுவர் செல்ஃப் டு பி தட். ஸோ அவங்களோட டெடிக்கேஷனால் மட்டும்தான் அவங்க இந்த அளவுக்கு ரீச் வந்திருக்கு அவங்களுக்கு. அண்ட் அவர் ரொம்ப ஒரு சைலண்டான ஒரு டைப்பாக இருந்தாலும் ரொம்ப கலாய்ச்சிட்டு காமெடி பண்ணுற ஒரு டைப் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லி நாங்கள் கேட்குறோம். பட் யூ ஹாவ் தேர், நீங்கள் இருந்து பார்த்து அவர்கிட்ட எல்லாம் கேட்டிருக்கீங்க. ஸோ கமிங் டு காலேஜ் ஸ்டோரிஸ் அவர் ஷேர் பண்ணுது. ஸோ வாட் இட் ஆல் அவர் என்ன ஷேர் பண்ணாரு? He is very humorous, அப்படி அப்படியே கவுண்டர் சொல்லிட்டே இருப்பார். ஈவன் வென் யூ ஆர் நாட் எக்ஸ்பெக்டிங் ஹீல் கிவ் யூ. ஸோ ஒன் திங் ஹி செட் வாஸ்
என்ன ஹீ வாண்டட் ஆமாம் காலேஜ் ட்ரிப்ஸ் பற்றி கேட்டுட்டு இருந்தோம். ஸோ ஹீ யூஸ் டு டெல் மீ அவங்களுக்கு ஸ்டடீஸில் இன்ட்ரெஸ்டே இல்லை, ஹீ நெவர் பேட் மச் அட்டென்ஷன் அண்ட் ஆல் தேட். பட் ட்ரிப் பற்றி ஐ திங்க் அவர் கொடைக்கனால் ஏதோ அவர் ஸ்கூல் ஐ மீன் சாரி காலேஜில் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனார். ஸோ இஸ் டெல்லிங் மீ அபவுட் தேட் அண்ட் அங்கே ஒரு கலவரம் லைட்டாக நடந்தது அண்ட் ட்ரெயினில் ஏதோ ஸோ சம்திங் இஷ்யூவாக அவங்க டீட்டெயிலாக போல, பட் ஹி வாஸ் டெல்லிங் மீ அபவுட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நடந்த விஷயங்கள் அண்ட் த கேம்ஸ் தட் தே பிளே டுகெதர். ஸோ அப்படி கொஞ்சம் தான் பேசுவார், ஹீஸ் அ ரிசர்வ் பர்சன். பட் அப்படி ஓப்பன் அப் அப்பப்போ பண்ணும்போது யூ லைக் ஃபீல் லைக் லிஸ்னிங் டு ஹிம் அண்ட் மோர் தென் எனி திங் ஹீ லைக்ஸ் லிஸ்னிங் டு யூ. அஸ் இன் என் காலேஜ் அப்போது நடந்துட்டு இருந்தது, ஸோ இட் வாஸ் வெரி ஃப்ரெஷ் இன் மை மெமரி. ஸோ அப்போலாம் பேசும்போது ஹீ வெரி கீன்லி லிசன்ஸ் அண்ட் ஐ திங்க் அவரோட பையனும் காலேஜில் தான் இருக்காங்க, ஸோ ஹீ ஹாஸ் மெனி திங்ஸ் டு ரிலேட் மேபி. அண்ட் விஜய் இருக்காரு, ஆல் தட் இஸ் ஃபைன். பட் விஜய் சேதுபதியும் படத்தில் இருக்காருன்னு சொன்னது இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா எப்படி ஃபீல் பண்ணீங்க? பிகாஸ் 96 கனெக்டும் இருக்கு இல்லைங்களா? ஆமாம் ஆமாம், இதுலேயும் இருக்காரான்னு எனக்கு ஐ மீன் சந்தோஷப்படுறதுக்கு மட்டும்தான் அந்த ஒரு ஃபேக்டர் இருந்தது. அவங்களுக்கும் என்னை பார்க்கும்போது ஓ ஜானு நீயும் இருக்கியா அதுதான் இருந்தது. ஸோ இட் இஸ் சூப்பர் நைஸ் டு ஹாவ் ஹிம் அரவுண்ட் அண்ட் அப்படி மாதிரி ஒரு மாஸான ஒரு இண்டிவிஜுவலாக சத்தியமாக இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ரொம்ப ரேர்னு வேணும்னா சொல்லலாம். பிகாஸ் ஹீ ஸோ லைக் ஹம்பிள் அண்ட் லைக் ஃபன், லைக் அவர் ஒரு ஆக்டர்னே தெரியாது, ஹீ இஸ் ஜஸ்ட் லைக் அவர் ஃப்ரெண்ட். ஸோ 96க்கு அப்புறம் இந்த ஒரு கனெக்ஷன் அண்ட் 2.5 இயர்ஸ் ஆகிடுச்சு 96 வந்துட்டு, பட் ஸ்டில் வி வர் டாக்கிங் அபவுட் அந்த படம் அண்ட் வாட் இட் ஹாஸ் டன் ஃபார் ஹிம், வாட் இட் ஹாஸ் டன் ஃபார் மீ. ஸோ வெரி ஸ்பெஷல் கேம் சேஞ்சர், வெரி வெரி ஃபார் மீ எஸ்பெஷலி, சரியான லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்டாக தான் இருந்தது 96. த கேப்டன் லோகேஷ் கனகராஜ் சார், அவர் யூனோ அவரை பற்றி எல்லாரும் பேசும்போது யூ மென்ஷன் இன்டெலிஜென்ட் அண்ட் ஒவ்வொரு இன்டர்வியூலும் மற்றவங்க பேசும்போதும் தெரியுது ரொம்ப எஃபிஷியன்டான ஒரு ஃபில்ம் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சீன் நடக்குமாமே ஒரே டைம்ல செட்டப். ஸோ அவரோட ஃபில்ம் மேக்கிங் ஸ்டைல் எப்படி இருக்கும்? ஹிஸ் ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல் இஸ் ஸ்பான்டேனியஸ் டெஃபினெட்லி. செட்டப்ஸ் நிறைய இருக்கும்போது தட் இஸ் பிகாஸ் ஹி ஹேஸ் த கான்ஃபிடென்ஸ் ஆன் ஹிஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். அந்த அளவுக்கு யூனோ டெலிகேஷன் கான்ஃபிடென்ஸ் கொடுத்தா தான் அவங்களுக்கும் முடியும். ஸோ த ஃபேக்ட் தட் ஹீ ஹேஸ்ன்ட் அசிஸ்டட் எனிபடி பிஃபோர், அவங்க ஷார்ட் ஃபிலிம் பண்ணி டைரெக்டாக மானகிரம் பண்ணாங்க, பட் ஹீ இஸ் கிவிங் தட் கைண்ட் ஆஃப் பிளாட்ஃபார்ம் டு ஹிஸ் பாய்ஸ். ஸோ தட் இட் செல்ஃப் இஸ் அ பிக் திங் ஐ ஃபீல். அண்ட் இவ்வளோ ஒரு பெரிய ஃபேக்டர்ஸ் இருக்கிற ஒரு படத்தில் ரொம்ப எஃபிஷியன்ட் அஸ் யூ செட் அண்ட் பரபரப்பாக ஒர்க் பண்ணுவார், அவ்வளோலாம் இலாபரேட் பண்ண மாட்டார், பண்ணிக்கோ லைக் ஹி கிவ்ஸ் யூ த லிபர்ட்டி. அண்ட் சாந்தனு அண்ட் ஐ வர் டாக்கிங் தட் ஸ்பெல் ஹி டசன்ட் ஸ்பெல் இட் அவுட், எல்லாம் இப்படி இப்படி தான் பண்ணணும் பண்ணவே மாட்டார். அண்ட் லோகேஷர் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைப்பாரு, நிக் நேம்ஸ் வச்சு கூப்பிடுவாரு, யூனோ ஏதாவது சொல்லணும்னா கூட அது ரொம்ப கேஷுவலாக சொல்லிட்டு போயிடுவாரு, திட்டினதுனா கூட ரொம்ப கேஷுவலாக திட்டிடுவாருன்ட்டு. ஸோ லோகேஷர் அண்ட் தளபதி அவங்களோட அந்த ஒரு ஈக்குவேஷன் கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கும், எப்படி அவர் டைரக்ட் பண்ணுவார், எப்படி இவர் வந்து நடிப்பார், டிஸ்கஷன்ஸ் எப்படி போகும், எங்களுக்கு வந்து அந்த மாதிரி தான் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக ஆமாமா கலாய் தான், தலைவரே கொஞ்சம் கலாய்க்கு கலாய்ப்பாரு. ஆமாமா No, I'm saying Vijay sir teases him. Okay, No, he doesn't tease Vijay sir because he is serious as Sulumbodhu. Vijay sir will be like, oh, like it's very small. Like, na Sulumbodhu maybe you don't understand. But Vijay sir, enakku oru feel pannadhu avanga Lokesh sir script paper tharamaattaaru, scene chaate illa onnume illa. It's all like avaroda process appadinaala. It's very spontaneous and different from what I think even Vijay sir saw. ஸோ அதை பற்றி நாங்கள் வி வர் லைக் கம்ப்ளைனிங் அபவுட் லோகேஷ் சார் வித் ஈச் அதர். ஸோ ஹி இப்போ நான் விஜய் சார் வச்சுக்கோங்க, நீங்கள் தான் லோகேஷ் சார், ஓகேவா? யூ ஆர் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன் அ சீன் டு மீ, எப்படி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? ஹி கம்ஸ் க்ளோஸ் டு விஜய் சார், சார் இதுதான் சீர் சார், சீக்வன்ஸ் எப்படி பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் ஹீல் ஜஸ்ட் பி லைக், அப்போ விஜய் சார் இப்படி பார்ப்பார். ஆமாம், ஐ திங்க் ஒரு 120 days ஆல்மோஸ்ட் அவங்க போயிட்டாங்க. ஸோ பை தி எண்ட் அவருக்கே புரிஞ்சிச்சு இவனோட ப்ராசஸ் எப்படின்னு. ஸோ மேபி ஹீ லைக் அந்த ஒரு டைனாமிக்கே அவங்க புரிஞ்சு ஒர்க் பண்ணாங்க. பட் அட் எண்ட் ஆஃப் இட் கடைசியாக ஷூட் முடிச்சு பேக்கப் எல்லாம் ரேப் ஆனதுக்கு அப்புறமா அந்த ஒரு எமோஷ்னல் மொமெண்ட்ஸ் இருந்திருக்கும் இல்லைங்களா? கண்டிப்பாக எப்படி இருந்தது கடைசியாக? Yeah, it was very emotional for me, especially because Master's last scene was with mine and Shantanu's, and romba emotional ah irundha and the travel e enakku ayyayo or thappu ella mudicha mari
ஒரு ஃபீலிங். ஸோ நிறைய இமோஷன்ஸ் அண்ட் ஐ திங்க் சோஷியல் மீடியாவில் நான் அது போஸ்ட் பண்ணேன். ஐம் நாட் யூஸ்வலி சம்படி ஹூ போஸ்ட் எவ்ரி திங். நான் ரொம்ப யோசிச்சு தான் வென் ஐ டாக் அபவுட் சம்திங். ஸோ அன்னைக்கு என் லைக் சம் பார்ட் ஆஃப் மீ வாஸ் அஃபெக்டட் பை நாட் ஜஸ்ட் இது முடியுது அது மட்டும் இல்லை, பட் just to not have the chance to come and be around a set like Lokesh sirs and nariya kattikten. I just feel like andaru, it's a mixed emotion, you know. You're so happy that you got so many experiences but also sad that it's getting over. And adukapra na Arjun kittiyum pesitten, then he was also saying andagaram was like that for him. Romba travel panni avaru panna oru padam, like when it comes to an end, it leaves a part of you with the movie. Mm-hmm. So very special, definitely very emotional also. So Kalapathiyoda vandu badminton na tennis ah enna nu engalukku therla edho velandinga vera level la velandinga nu kelvi pottom. So enna nadandhuchu? Ama I mean andru location la suddenly Vijay sir oru bat eduthu poradha na paathen and oru AD um poittirundanga avanga pakkathula. So andru vibe choose panni na avanga kitta irundhu bat la vaangi sanda pottu, because the AD also wanted to play with Vijay sir, but I said enna naanda veladuven. Ama na sonna enna po shot la koopiduvaanga 5 minutes na veladite na tharen. So velada aarambichen and I know he plays well because avangaloda ponnu nalla veladuvaanga and okay. Maybe they play together, but romba form la irundaru na vera doubles mattum dhaan veladuven. So singles velaadumbodhu romba odaiyum vechaaru. So it was very hard but fun, because definitely in life la na marakave maaten andoru I think 5 to 10 minutes dhaan velaadnom, but samaya velaadnom, like he wasn't being easy on me, like அப்படிலாம் பார்க்காம காம்படிட்டிவாக ரொம்ப காம்படிட்டிவாக தான் விளாடினார். அண்ட் அதுக்கப்புறம் கூட ஐ திங்க் தி ஏடிஸ் அகேன் கேம் அண்ட் டோல் மீ, பிகாஸ் நான் ஐ ஸ்டார்டட் ஸ்வெட்டிங். அப்போ நான் ஷார்ட்டில் கூப்பிடும்போது ஐ கான்ட் பி ஸ்வெட்டிங். ஸோ அதனால தி சட் கௌரி யூ ஷுட் பிளே, விஜய் சார் முடிச்சிட்டாருன்னு அவங்க விளாடுறாருன்னு சரி ஓகேன்னு சொல்லி ஐ வென்ட் அண்ட் சேட் தேங்க்ஸ் டு ஹிம். அப்போ தான் சொன்னார் நல்லா விளாட்றேன், ஆனால் இப்போ டபுள்ஸ் தான் விளாடுவியான்னு. அவர் ஐ டென்ட் ஈவன் டெல் ஹிம், ஹி நியூ தட் with the way I played. So that shows he knows his game. So Aman solumbodhu he said ama nalla da irukum, but to improve your game singles will ad aarambi nu sonnaru. So that was nice of him to, it was an experience I'll never forget, because avara abli romba competitive and romba athletic ah velada paakradhukke nalla irundhathu. I think Vijay sir eppadi fit ah irukkaru ellaru kekkumbodhu avaru nalla velaadraru, fit ah vechikiraru. Yeah, cricket velaadraru avar kuda, and otherwise also he works out. So ellaru glamour adu mattum dhaan naama paakrom, but the work that goes behind is what his dedication and sincerity for the work it is. அதனால தான் இவ்ளோ பெரிய ஒரு ஸ்டார். கண்டிப்பா கண்டிப்பா. அந்த கேம்ல யார் ஜெயிச்சா அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஆப்வியஸ்லி அவர்தான் ஜெயிச்சாரு. இட் இஸ் நாட் ஈவன் க்ளோஸ், நெக் டு நெக். எப்படி மாயால சொல்றது? நெக் டு நெக்னு கூட சொல்ல முடியாது, பிகாஸ் ஹீ லைக் பெட் மீ பை அ பிக் மார்ஜின். பட் இஃப் ஐ ஹவ் டு லூஸ் வித் டு எனிபடி இட் வில் பி ஹிம். நான் கம்ப்ளைனே பண்ண மாட்டேன். ரொம்ப நல்லா விளாடினாரு அண்ட் அது சொன்னதுக்கு அப்புறம் கூட இப்போ நான் சிங்கிள்ஸ் தான் விளாடுறேன். விஜய் சார் இதை பார்த்து என்னம்மா பண்ணுற? ஆமா. And Vijay sir பத்தி பேசும்போது the charisma he you know carries off, எல்லாருமே சொல்றது அவர் வந்து ஒரு ஷார்ட் முடிச்சுட்டு கேரவன்லாம் போக மாட்டாரு, அங்க உட்காந்து அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பாரு அப்படின்ட்டு. ஸோ அப்படி வந்து ஏதாவது அப்சர்வ் பண்ணி உங்ககிட்ட சொல்லி அந்த மாதிரி நடந்திருக்கா? ஆமா, கேரவனே போக மாட்டாரு. ஹீ இஸ் தேர் பிகாஸ் ஐ ஃபீல் லைக் as a performer also it helps him, because appa pona I think our focus also breaks. But ellarkum different actors have different process, but notice panni sila small things and all he notice and tell you, and continuity la paapara. yeah sometimes sila small things when we miss he'll be like pona take la idu pannu, and even to me one day he did say that. So observant, so many things to learn from Vijay sir. So we all hope master theater la release agapora after a long time. Yes. COVID and all. Yes, so kandippa big hit avaro. So we wish you all the best. Thank for the you. Film thank you so much for special meeting. All the best. Thanks. குறைந்த விலையில் மனம் நிறைந்த ரகங்களை வாங்கி சேமியுங்கள். ஃபேன்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன்.